ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, தலைச்செங்கலை பற்றி பார்க்க போகிறோம். யாருனே தலைச்செங்கலோட ஒர்க்கிங் மெத்தட்னு பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. என்ன தலைச்செங்கலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா, ஏன்னா அந்த தலைச்செங்கல் தான் ரூஃப் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதே. அதான் தண்ணியிலேருந்து நம்மளோட ரூஃப் வந்து லீக்கேஜ் ஆகாமல், ஏன்னா ஒரு இடத்த தங்கி தேகிறதா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னா ரூஃப் வந்து இம்பாசிபிள் தான். வாட்ரு வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணாது. பட் தண்ணி ஓவராக வாட்ரு இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு ஒர்க்கபிலிட்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆகினது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து தலைக்கல்லே போடுதோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ரூஃபே ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ரூஃபை வந்து பாதுகாக்கிறதுக்கான தலைச்செங்கல் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றி யாருனே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், அதையும் பாருங்கள். இந்த வீடியோலையும் டீட்டெயிலாக கொடுத்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தோம் சரிங்களா. அந்த தலைக்கல் ஒட்டுறதுக்கான லெவலு, வேறு அந்த முட்டி அடிக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா. இப்போ அதோடய கண்டினியூட்டி தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு இது அதை முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிமெண்ட் மாட்டு சரிங்களா, சாந்து கலவையை நம்ம வந்து உள்ள அந்த கேப், இந்த ஒவ்வொரு டைல்ஸுக்கும் இன்னொரு டைல்ஸுக்கான கேப்பில் வந்து நம்ம சாந்து கலவையை போடணும். ஸோ அந்த கலவையோட விகிதம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 1:4 சரிங்களா. ஒரு மூடைக்கு 16 சட்டி மணல் போட்டு நம்ம அந்த கலவையை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த கேப்பில் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த கேப்பில் அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆகும். அதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த போர்ஷனில் பண்ணுறீங்களோ, இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அப்படின்னா, 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து மத்தியானத்துக்குள்ளே இப்போ எவ்வளோ லேபர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஓவராலாக இப்போ 1500 ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த சிமெண்ட் மாட்டை அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு சிமெண்ட் பேஸ்ட்டோ இல்லை அப்படின்னா நாளை மறுநாள் அந்த சிமெண்ட் பேஸ்ட்டோ அப்ளை பண்ணக்கூடாது. என்றைக்கு நம்ம சிமெண்ட் மாற்று போடுதோமோ அன்றைக்கே அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, அந்த ஈரத்தோடு இருந்தால் தான் அது பிடிக்கும் சரிங்களா, மேலே உள்ள சிமெண்ட் பேஸ்ட். மொதல் அந்த சிமெண்ட் மாற்ற அந்த கலவையை அந்த கேப்புள்ளே போடணும், அதுக்கு மேலே அந்த சிமெண்ட் பேஸ்ட்டையும் அப்ளை பண்ணணும் சரிங்களா. அதை வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ அந்த சிமெண்ட் கலவையை வந்து எவ்வளோ போகிற பாதி போர்ஷன் நம்ம மத்தியானத்துக்குள்ளே இவ்வளோ போர்ஷன் முடிக்க போகிறோம்ங்கிறத பார்த்துக்கிட்டு, அந்த போர்ஷனுக்கு அந்த சிமெண்ட் கலவையை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாந்து கலவையை சுற்றி அந்த தலைக்கல்லில் வந்து அப்ளை பண்ணி க்ளீனாக தொடச்சிடணும் சரிங்களா. அது வந்து அந்த கேப்பு வந்து எதுக்கு அந்த சிமெண்ட் கலவை போடுறதோ சாந்து கலவை போனோம், ஒரு கல்லுக்கு சாதாரண கல் கட்டு மாதிரி தான், ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் ஒரு பிடிமானத்தை கொடுக்கறதுக்காண்டி நம்ம அந்த கலவையை போடுறோம். அந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிமானத்தை கொடுத்துருவோம். அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவையோடு இருக்கக்கூடாதுனால நீட்டாக க்ளீனாக தொடச்சிடணும். தொடச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீட்டாக ஏதாவது ஒரு கேப்பு கேப்பு இருந்தது அப்படின்னா அதையும் அந்த சின்ன ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம துடைக்கையில் அப்படி வெளியே வரும். ஸோ அதையும் நல்லா பார்த்துட்டு அதையும் நல்லா ஃபில் பண்ணி கரெக்டாக அடைச்சி முடித்த உடனே நல்ல ஒரு சாக்கு சரிங்களா, துணி சாக்கு, இந்த நூல் சாக்கும்பாங்க, இந்த நூல் சாக்கை வச்சு இந்த டைல்ஸில் உள்ளதை பூரா க்ளீனாக தொடச்சிடணும் சரிங்களா. தொடச்சி முடிச்சுட்டு உடனே நம்ம வந்து பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது, இப்போ கல்லுக்கும் அந்த பேஸ்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து தெரியக்கூடாது, நீட்டாக எனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் பார்க்க வந்து. நம்ம வந்து எப்படி ஒரு டைல்ஸ் போட்டால் எப்படி இருக்கும், இப்போ ஒரு டைல்ஸ் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ளோரிங்கில் வந்து ஒரு கிரே கலர் டைல்ஸ் போடணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் போடணும் அப்படின்னா, நம்ம சைடில் வந்து மேட்டை போடுவாங்க தெரியுமா, அதுவும் ஒயிட் கலரில் தான் போடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் போடணும் அப்படின்னா, அந்த ரெண்டு டைல்ஸுக்கான பிளாக், ஒரு பிளாக் கலர் கிரானைட் போடணும் அப்படின்னா, அந்த ரெண்டுக்கான கேப்பை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அதே பிளாக் கலரில் தான் அந்த மேட் போடுவாங்க சரிங்களா. பார்த்திங்கன்னா ஃபில்லர் அப்படிம்பாங்க சரிங்களா, ஃபில்லிங் மெட்டீரியலு. அந்த ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டைல்ஸுக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மேலே உள்ள தலைக்கல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியக்கூடாது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெட் ஆக்சைடு அப்படிம்பாங்க சரிங்களா. அந்த ரெட் ஆக்சைடை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிமெண்டோட அந்த சிமெண்ட் பவுடரோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அந்த சிமெண்ட் பவுடரோடு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்பையும் ரெட் ஆகிடக்கூடாது, அது மாதிரி லைட்டாகவும் ஆகிடக்கூடாது, ஒரு மீடியமான கலரில் நம்ம அந்த தலைக்கல்லையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து, ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நல்ல இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்ல இந்த சிமெண்ட்டும் அந்த ரெட் ஆக்சைடும் ஒன்றா சேரணும் சரிங்களா. ஒன்றா சேர்ந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக
வாட்டர் லெவலை யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி சரிங்களா, ஒரு நம்ம பல் தேய்க்கிற பேஸ்ட் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இதையும் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு கல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஒவ்வொரு கல்லுக்கும் அதை வந்து அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில் நம்ம மாற்று வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம். இது எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சாதாரண அந்த சிமெண்ட் கலவை வந்து பார்த்திங்கன்னா நாள் தண்ணி பட பட அது வந்து அந்த உள்ள மணல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் சரிங்களா. வெளியே வந்து அதை வந்து கேப்பில் வந்து ஈஸியாக தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் சரிங்களா. அந்த சாந்து கலவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட அது வந்து அரிச்சிட்டு போகாமல் இல்லை அப்படின்னா அந்த கேப் வழியாக தண்ணி போகாமல் இருக்கிறக்காண்டி தான் சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்க விடாது. அந்த டைல்ஸுக்கு நிகரான ஒரு தலைக்கல் எப்படி தண்ணியை உரியாமல் நம்மளுக்கு வந்து வெளியே தள்ளுதோ அதே மாதிரி அந்த சிமெண்ட் பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை உரியாமல் நம்மளுக்கு வந்து வெளியே தள்ளிடும் சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த சிமெண்ட் மாற்றுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வந்து சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து நல்ல ஒவ்வொரு கல்லுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நீட் அண்ட் க்ளீனாக தொடச்சிடணும் சரிங்களா. அந்த கல்லில் வந்து சிமெண்ட் பேஸ்ட்டு கட்டாயம் படும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நீட்டாக தொடக்கலை அப்படின்னா பார்த்திங்கன்னா நாலு அடிவில் ரொம்ப வந்து அது வந்து காஞ்சோன்னு அசிங்கமாயிடும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சிடணும். வந்து லேபர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மூணு பேர் நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு விடுதீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் தொடக்கிறதுக்கு. அது மாதிரி உதாரணத்துக்கு உங்கள் ஏரியா கம்மி, ஒரு ரெண்டு பேரை விட்டுருக்கீங்க பால் வைக்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேரை தொடக்கிறதுக்கு. அவங்க வைக்க வைக்க பக்கத்திலே தொடச்சிக்கிட்டே அப்படி வந்தாங்க அப்படின்னா அது வந்து நீட் அண்ட் க்ளீன் ஆகிரும். நம்மளுக்கு வந்து பார்க்கவும் நாலு அடைவில் அந்த நம்ம எந்த இடத்துல பேஸ்ட் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த தெரியும் சரிங்களா. மற்ற இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த பேஸ்ட் வந்து தெரியாது சரிங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து நம்ம வந்து டேப்பராக நம்ம வந்து சாந்தை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதோட ரேஷியோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1:4 ரேஷியோவில் நம்ம வந்து சாந்து கலவை வச்சு அந்த பிரிக்கும் இருக்கும் அந்த செங்கக்கட்டுக்கும் அந்த தலைக்கல்லுக்கும் அந்த கார்னரில் வந்து தண்ணி லீக் ஆகும் சரிங்களா. ஏன்னா அந்த தலைக்கல்லையும் நம்மளுக்கு அந்த கைப்பிடிலையும் நம்ம தண்ணி படும் பார்த்திங்களா, அது வடைஞ்சி நேராக அந்த கார்னரில் தான் விழும். ஸோ அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டு அந்த கீழே உழுதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்த என்ன பண்ணலாம், ஒரு டேப்பராக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சருகலாக நம்ம வந்து சாந்தை வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கைப்பிடியிலேருந்து தண்ணி படுது வந்து நேராக அந்த சருகலில் பட்டு நேராக தலைக்கல்லில் போயிடும் சரிங்களா. இதனால் எந்த எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ எங்கே எங்கெல்லாம் கார்னர்னால் அந்த தலை கைப்பிடிக்கும் தலைச்சங்களுக்கும் அந்த இடப்பட்டையில் நம்ம ஒரு சருகலாக ஒரு டேப்பராக நம்ம வந்து சாந்தை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அதையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அது மாதிரி எங்கெங்கே நம்ம வந்து கறவு கொடுத்துருக்கோமோ அங்கங்கே பைப்பு வச்சுட்டு அங்கேயும் நம்ம வந்து சிமெண்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணிடணும். அது நம்ம அந்த கறவு கொடுக்கோம் பார்த்திங்கன்னா அந்த கறவு கொடுக்கலே பைப்பு வச்சு நம்ம அதையும் பண்ணுறது பெஸ்ட்டு தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு தலைக்கல் புடையிலையும் கவனிச்சிங்க அப்படின்னா தலைக்கல்லேருந்து நம்மளுக்கு வந்து தண்ணியை வந்து ரூஃபுக்கு லீக் ஆகிறத வந்து பாதுகாக்கலாம். ஏன்னா தலைக்கல்லேருந்து ரூஃபுக்கு தண்ணி லீக் ஆனது வந்து நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதனால் அது நாலு அடைவில் ரொம்ப நாள் கழித்து தான் தெரியும். ஸோ அதனால் முன்னக்குட்டியே நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ்லேயே இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கவனித்து பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.